வணக்கம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாயின்ஸ் அண்ட் ஃபாஸ்டிங்ஸ் பற்றி பார்ப்போம் ஸோ ஏன் வந்து நம்ம ரயில் ஸ்லீப்பர்ஸ்க்கு அடுத்து வந்து ஜாயின்ஸ் ஃபாஸ்டினிங் பார்க்குறோம் அப்படின்னா ஏன்னா ஜாயின்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ் இது எல்லாமே எங்கே தேவைப்படும்னா ஸ்லீப்பருக்கும் ரெயிலுக்கும் நடுவில் தான் தேவைப்படும் ஸோ ஃபஸ்ட்டு அதனால் ஜாயின்ஸ் அண்ட் ஃபாஸ்டிங்ஸ் பற்றி பார்ப்போம் ஸோ ஜாயின்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரயில்வே ட்ராக் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ரயில் வந்து லாங்கி டூன்லாம் அடுத்தடுத்த ரயில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு வந்து ரயில்வே ட்ராக் இருக்குன்னா ஒவ்வொரு ரயிலும் பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரே ரயில் இருக்காது நம்ம நமக்கே தெரியும் ஏன்னா ஒரு ரயில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தடுத்த ரயில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ அந்த கனெக்ஷன்ஸ் அந்த ஜாயின்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஜாயிண்ட் என்னென்ன டைப் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஜாயின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டட் ரயில் ஜாயிண்ட் சஸ்பெண்டட் ரயில் சப்போர்ட்டட் ரயில் ஜாயிண்ட் சஸ்பெண்டட் ரயில் ஜாயிண்ட் பிரிட்ஜ் ஜாயிண்ட்டு வெல்டட் ரயில் ஜாயிண்ட் ஸ்டாகர்ட் ஆர் ப்ரோக்கன் ரெயில் ஜாயிண்ட் ஸ்கொயர் ஆர் ஈவன் ஜாயிண்ட் ஸோ இந்த ஆறு டைப் ஆஃப் ஜாயின்ட்ஸ் இருக்குது ஒரு ரயிலையும் இன்னொரு ரெயிலையும் கனெக்ட் பண்ணுறது நெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஜாயிண்ட் இப்போ வந்து ஸ்கொயர் ஜாயிண்ட் பேர் என்னென்னா வேண ஜாயிண்ட் இஸ் ஒன் ஜாயிண்ட் இன் ஒன் ரயில் ஜஸ்ட் ஆப்போசிட் டு த ஜாயிண்ட் இஸ் கால் ஸ்கொயர் ஜாயிண்ட் ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாயிண்ட் ஒரு ஒரு ரயிலும் இன்னொரு ரயிலும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு பக்கம் இருக்கிற ரயில்வே ட்ராக்கில் இன்னொரு சைடு இருக்குல்ல அந்த ரயிலும் ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆச்சுன்னா அது பேர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஜாயின்ட் அடுத்து வந்து ஸ்டேகர்ட் ஜாயிண்ட் அப்படின்னா என்னென்னா இது ஜாயின்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு த சென்டர் ஆஃப் த பேரல் ரயில் தன்ட் இஸ் கால் ஸ்டேகர்ட் ஜாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ரயில் இன்னொரு ரயிலும் ஒரு பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கு ஜாயிண்ட் இருக்குது இன்னொரு அதோட ஆப்போசிட் சைடு வந்து அடுத்த ரயில் பக்கத்து ரயிலோட சென்டர் பாயிண்ட்டில் வந்து கன ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது பேர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேகர்டு ஜாயின்ஸ் ஸோ இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ்க்குள்ளே போனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்டட் ரயில் ஜாயிண்ட் சப்போர்ட்டல் ரயில் ஜாயின்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு ரயிலும் இன்னொரு ரயிலும் கனெக்ட் ஆகிற இடத்துல கரெக்டாக அதுக்கு கீழே ஸ்லீப்பர் இருக்குது ஏன்னா ஸ்லீப்பர் இருக்கிறது வந்து நம்மளோட கிடையாது ஏன்னா அது வந்து கணக்காக வந்து ஒவ்வொரு இவ்வளோ கேப்பில் ஸ்லீப்பர் இருக்கணும்னு வர்றது ஸோ அந்த ஸ்லீப்பருக்கு மேலே கரெக்டாக ரெண்டு ரயில் ஜாயின் ஆச்சுன்னா அது பேர் தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டட் ரயில் ஜாயிண்ட் அந்த சப்போர்டட் ரயில் ஜாயிண்ட் நமக்கு என்ன பண்ண தேவையில்லைனா அதுக்கு கீழே வந்து எந்த ஸ்ட்ரக்சரும் நம்ம கட்ட தேவையில்லை டேரெக்டாக அது தான் உட்காந்துருக்கு ஜஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஃபிஷ் ப்ளேட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேட்டை வச்சு அந்த ரெண்டு ரயிலையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டா போதும் ஸோ பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் ரயில் ஜாயின்ட் சஸ்பெண்ட் ரயில் ஜாயின்னா அந்த டிராயிங் பார்த்தாலும் புரியுது ஸோ ரெண்டு ஜாயிண்ட் வந்து கனெக்ட் ஆகிற இடத்துல ஸ்லீப்பர் இல்லாமல் வெறும் அந்த இடத்துல வந்து பலாஸ்ட் அது கீழே வந்து கேப் இருந்தது அப்படின்னா அது பேர் தான் சஸ்பெண்டட் ரயில் ஜாயிண்ட் ஸோ இது வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி இதை அவாய்ட் பண்ணி ஸ்லீப்பரில் வந்து வர மாதிரி தான் கரெக்டாக வந்து அவங்க அக்கௌண்டபுளாக கொண்டு வருவாங்க இது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு ஜாயிண்ட் பிரிட்ஜு ஜாயிண்ட் அப்படின்னா என்னன்னா ரெண்டு இதே மாதிரி ஒரு சஸ்பெண்டட் ஜாயிண்ட்டில் கீழே வந்து ஒரு ஆர்ச் டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மாதிரி கொடுத்து அதில் வந்து நம்ம பிரிட்ஜ் மாதிரி கனெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதான் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்டடில் பிரிட்ஜ் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த பிரிட்ஜ் ஜாயின்ட்டில் ஒரு ஆர்ச் லைப் அந்த பிரிட்ஜ் ஜாயிண்டில் ஒரு ஆர்ச் டைப் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி ஆர்ட்ஸ் டைப் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறதுனால ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கேண்டிலீவர் ப்ரொஜெக்ஷனாக அது வந்து ஆகாம இருக்கும் ஸோ அதனால் அந்த கேண்டிலீவர் கேரக்டர் வந்து இது பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா கீழே வந்து ஒரு பிரிட்ஜ் ஜாயிண்ட் மாதிரி கொடுக்குறோம் ஐயன்ஸ் பற்றி பார்த்துட்டோம் அடுத்து வந்து ஃபாஸ்டிங்ஸ் ஃபாஸ்டினிங்ஸ் அப்படின்னா என்னென்னா ஸோ ஒரு சின்ன வந்து எக்யூப்மெண்ட்ஸ் ஸோ த எலமெண்ட்ஸ் விச் ஆர் யூசுடு டு கனெக்ட் த ரயில்வே ட்ராக்ஸ் ஸோ ரயில் ரெண்டு ரயிலை கனெக்ட் பண்ணுறதுனாலும் சரி ரயில் இருந்து நம்ம ஸ்லீப்பர்ஸை கனெக்ட் பண்ணுறாலும் சரி ஸோ ஃபாஸ்டிங்ஸ் சாதாரணமாக நம்ம போல்ட்டு நட்டு அந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம ரயில்வேஸில் எந்த மாதிரி மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஃபாஸ்டினிங்ஸ் ஸோ ஃபாஸ்டிங்ஸ் த மெட்டீரியல் விச் ஆர் யூஸ் ஆர் டிவைசஸ் விச் ஆர் யூசுடு டு கனெக்ட் ரெயில்ஸ் அண்ட் ஸ்லீப்பர்ஸ் டுகெதர் டு ஃபார்ம் த ட்ராக் ஆர் நோனஸ் ஃபாஸ்டிங் ஏன்னா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பிளேட் கீஸ் சேர்ஸு பேரிங் பிளேட்ஸ் ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது போல்ட் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபிஷ் பிளேட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் ஸோ ஃபிஷ் பிளேட்டில்ங்கிறது என்னென்னா ஸோ ஃபிஷ் பிளேட் அப்படின்னா என்னென்னா ரெண்டு ரெயிலில் வந்து கனெக்ட் பண்ணுறது தான் ஃபிஷ் பிளேட் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஜஸ்ட் வந்து இட்ஸ் அ ஒரு ரெக்டாங்குலர் பிளேட்டாக இருக்கும் அதில் வந்து சீரியஸாக போல்ட் வந்து அட்டாச் ஆகிருக்கும் ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு ரெயிலையும் கனெக்ட் பண்ணி வச்சு அதில் போல்ட் வந்து ட்ரில் பண்ணி அதில் போல்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இதான் வந்து ஃபிஷ் பிளேட்டோட பர்பஸ் ஸோ இந்த ட்ராயிங் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த ஃபிஷ் பிளேட்டோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் ஃபிஷ் பிளேட் அதாவது இந்த பக்கமும் ஒரு ஃபிஷ் பிளேட் இருக்கும் இன்டீரியராகவும் ஒரு ஃபிஷ் பிளேட் இருக்கும் ஸோ இதான் வந்து ஃபிஷ் பிளேட்டோட இமேஜ் அடுத்து பார்த்தீங்கன்னா போல்ட் என்ன போல்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ ஃபிஷ் பிளேட்டில் யூஸ் பண்ணுறது பேர் தான் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் போல்ட் ஸோ அந்த ஃபிஷ் போல்ட்டுங்கிறது நான் அந்த கொடுத்துருக்கற இமேஜ் மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஃபிஷ் பிளேட்டில் என்னென்னு யூஸ் பண்ணோன்னா ஆறு போல்ட் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆறு போல்ட் வந்து வரிசையாக இருக்கும் ஸோ இட் இஸ் நோன் அஸ் ஃபிஷ் போல்ட் அடுத்து வந்து டாக் ஸ்பைக்ஸ் ஸோ இதுவும் வந்து ஒரு கேட்டகரி ஸோ டாக் ஸ்பைக்ஸ் அப்படின்னா அதோடய இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த இமேஜ் வந்து டாக் ஸ்பைக் மாதிரி இருக்கனால ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உடன் ஸ்லீப்பர்ஸ் உட்டன் ஸ்லீப்பரில் ஃப்ளாட் ஃபுட் அண்ட் ஸ்லீப்பர் ரெயில் இருந்தது அப்படின்னா அதை வந்து அரைஞ்சு அதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் அது வந்து டாக் ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அடுத்து ஸ்க்ரூ ஸ்பைக்ஸ் ஸ்க்ரூ ஸ்பைக்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் த சேம் பர்பஸ் அஸ் தட் ஆஃப் த டாக் ஸ்பைக் ஒரு டாக் ஸ்பைக்கோட அதே பர்பஸ் தான் பட் அதில் வந்து அந்த ஹெட்டு வந்து வேறு வித்தியாசமாக இருக்கும் அதில் வந்து டாக் ஸ்பைக் மாதிரி இருக்கும் இதில் வந்து ரவுண்டடாக இருக்கும் ஸோ தட் டபுள் சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு டாக் ஸ்பைக் மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஸ்பைக் ரவுண்ட் ஸ்பைக் ஆர் யூஸ்டு ஃபார் ஃபிக்ஸிங் சேர்ஸ் டு த உடன் ஸ்லீப்பர் ஸோ சேரையும் உடன் ஸ்லீப்பரையும் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரவுண்ட் ஸ்பைக்ஸ் அடுத்து வந்து ஃபேங் போல்ட் ஃபேங்க் போல்ட் தே ஹவ் த சேம் பர்பஸ் அஸ் தட் ஆஃப் ரவுண்ட் ஸ்பைக்ஸ் ரவுண்ட் ஸ்பைக்ஸ் மாதிரியே வந்து சேம் பர்பஸ் தான் பட் ஸ்ட்ரென்த் ஏன் அதிகமாக இருக்கும்னா அதில் வந்து த்ரெட்டும் இருக்கும் ஸோ இப்ப வெறும் ஃப்ரிக்ஷன் மட்டும் இல்லாமல் த்ரெட்டை வச்சும் அது வந்து ட்ரில் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் வந்து இதனால் அது வந்து ஸோ அதனால் வந்து இது ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியாது நம்மளால் புல் பண்ண முடியாது ஸோ அடுத்து முக்கியமான பார்த்தீங்கன்னா சேர்ஸ் ஸோ சேர் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து ஒரு டபுள் ஹெட்டட் ரயிலையோ இல்லை புல் ஹெட்டட் ரயிலையோ ஸ்லீப்பர் மேலே ஃபிக்ஸ் பண்ணி அதை ஃபிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் சேர்ஸ் ஸோ அந்த சேர் இல்லாட்டி என்ன பண்ண முடியாதுன்னா அந்த பாட்டம் வந்து கேர்வ்டாக இருக்கும் ஸோ அப்படி கவுடாக இருக்குமா என்ன பண்ண முடியாது நம்மளால் ஸ்லீப்பர்ஸ் மேலே ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து ட்ரில் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண வைக்க முடியாது அதனால தான் இந்த மாதிரி டபுள் ஹெட்டட் புல் ஹெட்டட் ரயிலில் ஃபுல்லாக சேர்னு ஒரு எலமெண்ட் இருக்கும் அந்த சேருங்கிற எலமெண்ட்டுக்கு உள்ள இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து கீனு ஒரு வுடன் பீஸ் இல்லை ஸ்டீல் பீஸை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி அதில் அடிச்சிருவாங்க ஸோ அப்படி பண்ணும்போது ஆகும் இட் உல் கிவ்வே டைட்டை ஃபினிஷிங் அந்த டைட்டாக வந்து க்ரிப்னஸ் வந்து இருக்கும் ஸோ இதான் வந்து சேரோட பர்பஸ் சேர் வந்து எப்படி வந்து புல் ஹெட்டட் டபுள் ஹெட்டட் ரயிலுக்கு யூஸ் ஆகுது பேரிங் பிளேட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஃபிளாட் ஃபூட் அண்ட் ரெயில் வந்து லோடு வந்து கம்மியாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இதே வந்து ஒரு பேரிங் பிளேட்டுக்கும் அதோட கொஞ்சம் பெரிய ஏரியாவோட பேரிங் பிளேட் இட் வில் ஈஸிலி டிஸ்ட்ரிபியூட் த லோடு ஸ்லீப்பரோட ஃபுல் வித்துக்கும் அது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால தான் என்ன பண்ணுறோம்னா நம்ம அண்ட் ரெயில் அதில் வைக்காம கீழே வந்து ஒரு பேரிங் பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதில் போல்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஸ்லீப்பரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ரயில்ஸோட கனெக்ஷன்ஸ் ரெயிலையும் ஸ்லீப்பரையும் எப்படி கனெக்ட் பண்ணுறோம் ரெண்டு ரயிலை கனெக்ஷன் பண்ணுறதுக்குரிய மெத்தட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அடுத்து வந்து பெல்லாஸ்ட் பற்றி பார்ப்போம் ஸோ பெல்லாஸ்ட்னா உங்களுக்கு தெரியும் இட்ஸ் அ ப்ரோக்கன் ஸ்டோன் ஒரு ப்ரோக்கன் ஸ்டோனாக இருக்கும் ஸோ இட்ஸ் அ லேயர் ஆஃப் ப்ரோக்கன் ஸ்டோன் கிராவல் ஆர் எனி அதர் சூட்டபிள் மெட்டீரியல் பிளேஸ் அண்டர் அண்ட் அரௌண்ட் த ஸ்லீப்பர்ஸ் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டிங் தி லோட் ஃப்ரம் தி ஸ்லீப்பர்ஸ் டு த ஃபார்மேஷன் ஸோ நம்ம ஸ்லீப்பரில் இருக்கிற லோடை வந்து ஃபார்மேஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதோட பர்பஸ் தான் பெல்லாஸ்ட் ஸோ அதை நம்ம வேற எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணாமல் ஏன் பெல்லாஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பாருங்க ஸோ அந்த என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம ஈஸியாக வந்து பெல்லாஸ்ட் வந்து ஏன் யூஸ் பண்ணுறோங்கிறது தெரியும் ஸோ இட் இஸ் ஆக்ட் ஆக்டர் சூட்டபிள் ஃபவுண்டேஷன் டு அப்சர்வ் த வைப்ரேஷன் ஸோ ஒரு வைப்ரேஷன் அப்சர்வ் பண்ணுறதுக்கு பெல்லாஸ்ட் தான் வந்து சூட்டபிளான மெட்டீரியல் நம்ம வந்து அந்த மாதிரி ஜல்லி போடுறோம் அப்படின்னா ஸோ ஒரு ட்ரெயின் வந்து வேகமாக போகும்போது என்ன பண்ணுவோம் அந்த வைப்ரேஷன்ஸை வந்து அந்த பெல்லாஸ்ட் வந்து அந்த மூலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த வைப்ரேஷன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிடும் இதே வந்து ஒரு ரிஜிட்டான மெட்டீரியல் அப்படின்னா அதை கண்டிப்பாக பிரிட்டில்னஸ்னால் அது பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ தட் வி ஆர் யூஸிங் பெல்லாஸ்ட் ஸோ அது போக அதுக்கு வேறு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஐ ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் த லோட் ஃப்ரம் ஸ்லீப்பர் டு லார்ஜ் ஏரியா ஆஃப் த ஃபார்மேஷன் ஸோ அந்த சப்கிரேட் அண்ட் ஃபார்மேஷனுக்கு வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் எஃபெக்டிவ் ட்ரைனேஜ் டு த ட்ராக் ஸோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெயின் பெய் மழை பெய்யுது அதனால தண்ணி இருக்குது அப்படின்னா அது ப்ராப்பர் ரயில்வே ட்ராக்கையோ ஸ்லீப்பரையோ அதை டிஸ்டர்ப் பண்ணிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேரெக்டாக ஸ்லீப்பர் வந்து அந்த கீழே இருக்கிற ஃபார்மேஷனில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா மழை காலத்தில் என்னாகும் அந்த சேண்டு வந்து லூஸ் ஆகும் லூஸ் ஆகி ரயில்வே ட்ராக் வந்து கொஞ்சம் இறங்கிடும் ஸோ லைட்டை சின்ன சென்டிமீட்டர் லெவலில் டிப்ரெஷன் இருந்தாலும் நமக்கு என்னாகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது பெரிய வந்து ஆக்சிடென்ட் ஆகும் ட்ரெயினை பொறுத்தளவு அதனால தான் இப்போ பெலாஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக அந்த தண்ணியை வந்து அதை ட்ரெயின் பண்ணி கீழே அனுப்பிச்சிடும் அதனால தான் வி ஆர் யூசிங் பெல்லஸ்ட் சோ அதுபோ வேற என்ன ஃபங்ஷன் இருக்குனா இட் ப்ரொடெக்டிங் த டாப் சர்ஃபேஸ் ஆ த ஃபார்மேஷன் சோ த ஃபார்மேஷன்ல வந்து எந்த ஒரு வெஜிடேஷன் எதுமே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு பெல்லஸ்ட் வந்து சூட்டபலா இருக்கு சோ பெல்லஸ்ட் பத்திடரோ टाइप्स அப்படிங்கிறது அது என்னென்ன மெட்டீரியல் அப்படிங்கறது தான் சோ BROKEN STONE இருக்கலாம் இல்லை GRAVEL இருக்கலாம் இல்ல சிண்டர்ஸ் ஆர் ASHES ரெசி듀 फ्रॉम द கோல் அதுவா இருக்கலாம் இல்ல நார்மலா வந்து சாண்டு அதாவது கோர்ஸான உள்ள SAND இருக்கலாம் இல்ல BRICK BALLAST ஆர் CONKER ஸோ இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு கேட்டகரி இருக்குது ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்ம நார்மலாக ஜல்லி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணும் இல்லாமல் இந்த மாதிரி எட்டு மெட்டீரியல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம்னா பெலாஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் ஸோ அடுத்து வந்து ஃபார்மேஷன் ஃபார்மேஷன் உங்களுக்கு தெரியும் ஃபார்மேஷங்கிறது பெலாஸ்டு கீழே இருக்கிற சப்கிரேட் அதில் நேச்சுரலாக இருக்கிற எர்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் தான் ஸோ அந்த ஃபார்மேஷங்கிறது எது தேவைப்படும் இட் கிவ்ஸ் அ லெவல்டு கிரவுண்ட் ஸோ ஃபார்மேஷன்கிறது வேறு ஒன்றும் கிடையாது நம்ம ஜல்லி மாதிரியோ பெலாஸ்ட்டு இல்லை இது மாதிரியோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறது இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் எடுத்துகிட்டு வந்து கொட்ட போகிறது இல்லை ஸோ அந்த ஏரியாவே நம்ம டைட் பண்ணி காம்பாக்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணுறதான் ஃபார்மேஷன் ஸோ அதனால தான் சப்கிரேட் வந்து அது மேலே வச்சு அதை காம்பாக்டாக ஒரு லெவல்டு கிரவுண்டு கொடுக்குறோம் ஸோ நம்ம டேரெக்டாக பெலாஸ்ட்டு வந்து கிரௌண்ட்டில் வச்சோன்னா என்ன ஆகும்னா இட் வில் ஹேவ் அன் ஈவன் கிரவுண்ட்ஸ் கிரௌண்ட்ஸ் வந்து அன்இவனாக இருக்கும் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது கரெக்டான லெவல் அச்சீவ் பண்ண முடியாது ஸோ ஃபார்மேஷன் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா வி கேன் ஹேவ் அ லெவல்டு சர்ஃபேஸ் நம்ம கீழே வந்து கரெக்டாக லெவல் பண்ணால் தான் டாப் ரெயிலில் வந்து ஸ்மூத்னஸ் வந்து கிடைக்கும் ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபார்மேஷன் கரெக்டாக லெவலாக இருந்தால் மட்டும் தான் நம்மளால் கரெக்டான டாப் லெவல் வந்து ஸ்மூத்தாக வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இதான் வந்து ஃபார்மேஷனோட பர்பஸ் வந்து அதுதான் ஸோ அந்த ஃபார்மேஷனோட வித்து வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ரயில்வே ட்ராக்ஸ் வர போகுது அப்படிங்கிறது இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மேஷன் ஹைட் பார்த்தீங்கன்னா அந்த டோப்போகிராஃபி நம்ம வந்து என்ன ஹைட்டில் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் ரயில்வே ட்ராக் என்ன ஹைட்டில் இருக்கணுங்கிறத பொறுத்து இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து எக்ஸஸாக மண்ணு கொட்ட வேண்டியிருக்கும் சில இடத்துல வந்து இருக்கிற மண்ணை கட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ எல்லாமே ஃபார்மேஷன் வந்து டிசைட் பண்ணுறதா தான் இருக்கும் ஸோ இந்த ஃபார்மேஷன் வந்து நம்ம பெட்டராக கரெக்டாக வந்து ரெயின் வாட்டர் ட்ரெயின் ஆகிற மாதிரி கரெக்டான ஒரு காம்ப காம் காம்பாக்ஷனோட பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ரயில் யில்வே ட்ராக் பற்றி கவலைப்பட தேவையில்லை ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வேரியஸ் ட்ராக் எலமெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம் ஸ்லீப்பர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபாஸ்டிங்ஸ் அடுத்து பெல்லாஸ்ட் அடுத்து ஃபார்மேஷன் வரைக்கும் பார்த்தோம் ஸோ இன்னும் வந்து நீங்கள் ரயில்வே இன்ஜினியரிங் பற்றி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ